வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் விஜய் தேவரகொண்டா நடிச்சு பூரி ஜெகநாத் டைரக்ஷன் வந்திருக்க பேன் இண்டியன் படமான லைகர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு லயனுக்கும் டைகருக்கும் பிறந்த வைவன் கிராஸ் பிரீத் சார் என் பையன். I'm a fighter. If you're a fighter, what am I? லைகர் சமீபத்தில் வந்த பல படங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்து போய் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் படம் நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி உள்ள ஒன்றுமே இல்லையே, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. அந்த படங்கள்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் படம் ஒன்றும் அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்ட்டு ரொம்ப சாதாரணமாக தான் ஆடியில் சொல்லிட்டு போனாங்க. உதாரணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்த குழு குழு தேஜாவு இந்த படங்கள்லாம் இந்த மாதிரியான ரிசல்ட் தான். அந்த படங்கள்லாம் பெருசாகவும் ஓடலை, ஆடியன்ஸும் அந்த படத்தை பெருசாகவும் திட்டலை. இந்த மாதிரி படங்கள் ஃப்ளாப் ஆகிறது சகஜம் தான், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னு பொதுவாக நம்ம ஆளுங்க கடந்து போயிடுவாங்க. ஆனால் ஒரு படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்னடா படம் இது, என்னடா இவ்வளோ கேவலமாக எடுத்து வச்சுருக்கீங்க, ஏன்டா நாங்கள் காசு கொடுத்து தேட்டருக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டுன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் என்ன கொடுமையான பண்ணுவீங்களா? கிட்டத்தட்ட இந்த லைகர் படத்தை தேட்டரில் பார்க்க வந்தவங்களோட நிலைமைலாம் எப்படின்னா, சயின்ஸ் லேப்ல டெஸ்ட்டுக்காக விஷ ஊசிலாம் போட்டு இந்த வெள்ளை எலியில் மானிட்டர் பண்ணுவாங்கள்ல, கிட்டத்தட்ட அந்த கொடுமைக்கு ஆளாயிட்டாங்க இந்த படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ்லாம். படம் மொக்கைனா மொக்க, அவ்வளோ பெரிய மொக்க. அதுவும் இந்த படத்தில் ஹீரோயின் ஒன்று காட்டுறாங்க, அந்த மூஞ்சியெல்லாம் ஸ்க்ரீனில் ஒரு சீன் வரும்போது ஆடியன்ஸ்லாம் பச்சை பச்சையாக திட்டுறாங்க. ஒரு ஹீரோயினை பார்த்து ஆடியன்ஸ் இந்த அளவுக்கு காண்டானது இந்த படத்தில் தான். அந்தளவுக்கு ஒரு கர்ண கொடூரமான நடிப்பு, அது மூஞ்சியும் அது ட்ரெஸ்ஸும் அந்த டயலாகும் அது பேச்சும் இங்கே பாரு போறியே இல்லை வாயில் கத்தி விட்டு சுத்தவான்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணமான ஒரு பெண்மணினா அது இந்த படத்தில் வர ஹீரோயின் தான். அது மாட்டும் பேசுது, அது மாட்டும் சிரிக்குது, அது மாட்டும் அவுத்து போட்டு ஆடுது, இதில் வேற இது ரெண்டுத்துக்கும் காதல் வேற. இந்த பைத்தியத்தை நீ காதலிச்சா என்ன, இல்லை கடலில் கல்லை கட்டி போட்டா என்ன, இல்லை வேற இந்த மூஞ்சி ஹீரோவுக்கு கிடைக்கலையா, ஹீரோ திக்கு வயனு இன்டர்வெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு படத்தோட இன்டர்வெல்லையே படம் பார்க்க வந்த அத்தனை பேரும் எழுந்து வெளியே போயிடலாமா அப்படின்னு எல்லாரையுமே டிஸ்கஸ் பண்ண வச்ச படம் இது ஒன்று தான். இல்லை கொடுமைனா ஏதோ வந்ததும் வந்துட்டோம், 200 செலவும் ஆயிடுச்சு, ஒரு வேளை இன்டர்வலுக்கு அப்புறம் படம் சூடு பிடிச்சி ஒரு 2-3 சீனாச்சும் நல்லா எடுத்துருப்பாங்கன்னா பார்ப்போம், மைக் டேசன் வேற இன்னும் காட்டலை அப்படின்ட்டு ஓரளவுக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சமாதானப்படுத்தி தியேட்டரில் உட்காந்து செகண்ட் ஹாஃபையும் பார்த்து முடித்தாங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் நடந்து தான் பெரும் பிரச்சனை. நான் தான் அப்போவே வெளியே போகலாம்னு சொன்னேன்டா, கேட்டியா நீ அப்படின்னு படம் பார்த்த வந்தவங்களுக்குள்ளே வாய்ச்சண்டை எல்லாம் மீறி போயிடுச்சு. இந்த மாதிரி இந்த படம் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் உசுறு வெளியே போய் உள்ளே வந்திருக்கு. இந்த படத்தில் பறவைகள் விலங்குகள்லாம் எதுவுமே துன்புறுத்தப்படவில்லை, ஆனால் படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் துடிக்க துடிக்க துன்புறுத்திருக்காங்க. உண்மையிலே லைகர் படம் பார்க்க வரவங்களுக்கு 100 கொடுக்குறேன் அப்படின்னு விளம்பரம் பண்ணால் கூட இந்த படம் ஏற்கனவே பார்த்தோம்னா இருந்தால் காசு கொடுத்தா கூட கிட்ட வரமாட்டான், அவ்வளவு வலியும் அவ்வளவு ரணத்தையும் அனுபவிச்சிருக்காங்க நம்ம மக்கள். இந்த படத்தோட டைரக்டர் பூரி ஜெகநாத் ஒரு காலத்தில் கொடிக்கட்டி பறந்த டேரக்டர், இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி வச்சு படம் பண்ணுறதெல்லாம் கூட ஒரு காலகட்டத்தில் டிஸ்கஷன் போச்சு. அந்தளவுக்கு பீக்கில் இருந்தார். தெலுங்கில் போக்கிரி பிஸ்னஸ் மேனு ஏகப்பட்ட ஹிட் படங்கள், கன்னடத்தில் புனித ராஜ்குமாரை சினிமாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணதும் இவர் தான் அப்புன்ற படத்தின் மூலமாக. சிரஞ்சீவி தன் மகனான ராம் சரணை கிராண்டான ஒரு படத்தில் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன், அந்த படத்தை பூரி ஜெகநாத் தான் டைரக்ஷன் பண்ணி ஆகணும்ன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வெயிட் பண்ணி, லேட் ஆனாலும் பரவாயில்ல நீ என் பையனை அறிமுகப்படுத்தி விடுன்ட்டு அப்படி ஒரு பயங்கரமான டிமாண்டில் இருந்தார் பூரி ஜெகநாத். அந்த மாதிரி தெலுங்கில் சிறுத்தன்ற படம் மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆனவர் தான் ராம் சரண். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஓஹோன்னு வாழ்ந்த மனுஷன் எப்படி இந்த மாதிரி நாசமாக போயிருக்காரு பார்த்தீங்களா? இவர் ராம் கோபால் வர்மாவோட அசிஸ்டன்ட்டு. ராம் கோபால் வர்மாவும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய டேரக்டர், இப்போ பிட்டு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கங்கே அந்த நல்ல பேரெல்லாம் கெடுத்துட்டு ஒரு கெடுகெட்ட பேர் வாங்கி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த படம் மூலமாக பூரி ஜெகநாதும் அதே பேர் தான் வாங்கியிருக்காரு. குரு 8 பஞ்சா குட்டி 11 பாயும் இல்லை, அந்த கணக்கு தான். ஹிந்தி சினிமா இண்டஸ்ட்ரி அழிஞ்சது காரணமே இந்த மாதிரியான கருமாந்திர படங்கள் எடுத்ததால் தான். இந்த டேரக்டர்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவில் ஏதோ சாதிக்கணும்னு பேஷனாக படம் எடுக்க வந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பேரு படம்லாம் வந்ததுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் இருக்குது, என் பேரை போட்டாலே இவ்வளோ வியாபாரம் ஆகும்ட்டு கடமைக்குன்னு ஏதோ ஒன்று எடுக்கிறானுங்க. அதுலேயும் ஹிந்தி பக்கம்லாம் போனீங்கன்னா வெயிட் சம்பளம், இந்த பூரி ஜெகநாத் ஹிந்தியில் அமிதாப் பச்சன் வச்சு புத்தா ஹவா தேரே பாப்னு ஹிந்தியில் கூட 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, 10 முன்னாடி இந்த ஆள் டைரக்ட் பண்ணார்ன்ற காரணத்துக்காகவே அந்த கொடுமையாக தேட்டர் போய் நான் பார்த்துருக்கேன். படம் ரொம்ப கேவலமாக இருந்தது அது வேறு விஷயம், ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சு போச்சு, இந்த ஆள் ஆரம்ப காலகட்டத்தில் படம் எடுத்த மாதிரி எடுக்கிறது இல்லையே, ஓகே பைத்தியம் முத்தி போச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆள் படத்தை பார்க்கறதுக்கு நிறுத்தியாச்சு. ஆனால் இந்த லைகர் படத்தோட டெய்லர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. மார்ஷியல் ஆர்ட்ஸ் படம் எடுக்கிறது அந்தளவுக்கு ஒன்றும் ஈஸி இல்லை, ஏன்னா அப்படி ஒரு படம் எடுக்கிறதும் கஷ்டம், அந்த படம் நடிக்கிறவங்களுக்கும் ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும். ஒரு ராக்கி மாதிரியும் சார்பட்ட மாதிரி படம் எடுக்கிறதுக்கு கமர்ஷியல் படம் 10 படம் எடுத்துகிட்டு போயிடலாம், அவ்வளோ கஷ்டம் அந்த மாதிரி படங்கள் எழுதுறதுக்கு. சரி, அது மாதிரி ஒரு அசாதாரணமான உழைப்பை இந்த படத்தில் போட்டுருப்பாங்கன்னு போய் பார்த்தா இது ஒரு நார்மல் கமர்ஷியல் படம் கூட கிடையாதுங்க. இந்த படத்தை பற்றி வாயில் வாண்ட வண்டியாக வந்துடும். விஜய் தேவரகொண்டா ஆக்ஷனில் இறங்கி நானும் ஒரு மாஸ் ஹீரோன்னு காட்டுறதுக்கான படம்னு நினச்சிட்டு நடிச்சிருக்காரு. ஆனால் உண்மையிலேயே இந்த படம் பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெரியுது, தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க சீனியர்ஸ்லாம் இந்த பையனோட லைஃபை
சுத்தமாக க்ளோஸ் பண்ணுன்றதுக்கான ஒரு சதி மாதிரி எனக்கு தெரியுது. விஜய் தேவரகொண்டா பிடிச்சவங்க கூட இந்த படம் பார்க்குறவங்க வெறுத்துருவாங்க. எதுக்கு இந்த அளவுக்கு இந்த படத்தில் திக்வாய் வச்சுருக்காங்க, எதுக்கு இந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணன் வச்சுருக்காங்க, இதெல்லாம் ஒரு கதையா, இந்த படத்தில் யார் வில்லன், இந்த மாதிரி ஒரு ஏழவும் புரியாது. அப்பேற்பட்ட ஒரு மானங்கட்ட படைப்பு இது. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படத்தை பார்க்குறவங்க மேலே கூட இன்சூரன்ஸ் பண்ணி ஆகணும். இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது பீஸ்ட்டு அண்ணாத்தையெல்லாம் எவ்வளோ பரவாயில்லன்ட்டு. அந்த படத்தெல்லாம் எந்த அளவுக்கு ட்ரால் பண்ணீங்க, அவங்களாம் அந்த லைகர் படத்தை போய் பாருங்கள். ஆனால் ட்ரால் பண்ணுறது கூட ஒரு தகுதி வேணும். இது மாதிரி எதுக்குமே லாக் இல்லாத ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இதில் வேற கிளைமேக்ஸில் மைக் டைசன்கிட்டே சண்டை போட்டு ஜெயிச்சிடறான் ஹீரோ. அப்பேற்பட்ட வித்தகாரனாவன் எங்கே சண்டை கற்றுக்கணும், எப்படி கற்றுக்கணும், எப்படி உடம்பேத்தனா ஒன்றும் காணும். ஒரு படத்தில் இப்மான் கிட்டே மைக் டைசன் சண்டை போடுவார், அந்த சண்டை இப்போ யூடியூப்பில் இருக்கும் போய் பாருங்கள். அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும் அந்த ஃபைட்டு. உனக்கு ஒரு 3 நிமிஷம் டைம் தரேன், முடிஞ்சால் என்ன ஜெயிச்சு பாருன்னு மைக் டைசன் இப்மான் கிட்ட வாணி கொடுப்பாரு. யார்கிட்டையுமே தோக்காத இப்மான் மைக் டைசன் கிட்ட 3 நிமிஷம் தாக்கு பிடிக்கிறதுக்குள்ளே மூஞ்சி முகத்தெல்லாம் பேந்துரும். அப்படி இருக்கும் அந்த ஃபைட்டு. என்னதான் அந்த ஃபைட்டு ட்ரால முடிஞ்சாலும் அடி ஒன்று இடி மாதிரி வந்துடும் இப்மானுக்கு. இப்மான்றவர் யார், ப்ரூஸ்லிக்கே சண்டை கற்றுக் கொடுத்த குரு. அப்பேற்பட்ட ஆளையே மூஞ்சி முகரை பேத்தவர் மைக் டைசன். ஆனால் இந்த படத்தில் இந்த வெண்ணக்கட்டை அடி வாங்கி தோக்கிற மாதிரி சீனை வச்சுருக்காங்க கிளைமேக்ஸில். அதெல்லாம் பார்க்கும்போது பத்திட்டு வருது. இந்த படத்தில் நடித்தவங்க, இந்த படத்தை எடுத்தவன், இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவன், எவனுமே மண்டையில் மூளை மசாலான்னு எதுவுமே இல்லை போல். பூராவும் எச்ச குடிங்க, எல்லாம் பாரில் கண்டபடி குடிச்சு போட்டு பணம் இருக்குன்ற மெதப்பில் தனக்கு தோன்றதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம உயிரை வாங்க வந்துட்டானுங்க. இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு இந்த படத்தோட டேரக்டர் ஹீரோ ஹீரோயின்லாம் 4 பேர்கிட்ட மூத்திரத்தை வாங்கி குடிக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, இனி உன் சோழி முடிஞ்சுது, உன் எதிரி ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு படம் வந்துச்சு, ஒன்று பிட்டு பட்டில் நடிச்சிக்கோ இல்லை பணியார் விற்று பழச்சிக்கோ அப்படின்னு தான் வந்து நிற்க போகிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம், பயபுள்ள சூதானமாக பழச்சிக்குதா இல்லை அழிஞ்சு போதான்ட்டு. இதில் மேலும் ஆச்சரியத்தக்க விஷயம் என்னென்னா, விஜய் தேவரகொண்டா அடுத்து ஜனகன மனன் இதே பூரி ஜெகனா டைரக்ஷனில் அடுத்த வருஷம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாராம். அது ஒரு வார் ஃபிலிமா, பேட்ரியாட்டிஸை பற்றிலாம் பேசுகிறாங்களாம். இந்த படத்தில் பாக்ஸிங் ஃபைட்டுன்னு ஒரு ரிசர்ச் கூட பண்ணாமல் அதை பற்றின ஒரு விஷயமும் தெரியாமல் திராபியாக படம் எடுத்து வச்சுருக்காங்க. இல்லை அடுத்த வருஷம் மிலிட்ரி ஆர்மி பற்றிலாம் படம் எடுக்க போகிறாராம். அப்படியே நீங்கள் எடுத்து தள்ளிட்டாலும் மானங்கட்ட நாய்ங்களா லைகர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த கருமத்தை தியேட்டரில் காசு கொடுத்து போய் பார்த்த நாங்கள் எல்லாரும் மூத்தர் சந்தில் வச்சு பல ஊம குத்துக்களை வாங்கிட்டோம். இந்த கன்றாவியை இது வரைக்கும் பார்க்காதவங்க யாருனா போய் பார்க்கணுன்னா நாத்தத்தில் மூக்கை பொத்திக்கிட்டு ஊம குத்துக்களை வாங்குறதுக்கு தயாராக இருந்தால் மட்டும் போங்க. ஏன்னா அந்தளவுக்கு திணற திணற உதவ வாங்குவீங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபைட்ரு இந்த லைகரு. அடுத்த படத்தில் சந்திப்போம். உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட் பொறம்போக்கு? யூ மீன் வேஸ்ட்லண்ட்? செருப்பு பிஞ்சிடும். ஓ காட், அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். அதனால நானும், அதனால அந்த கப்பு எனக்கு தான் சொந்தம். கோப்பையில வச்சு கொண்டு விடுவாங்க.